மதுரை காந்திபுரம் பகுதியில் உள்ள இந்துஸ்தான் அண்ட் கோ நிறுவனம், நிப்பான் பெயிண்ட் மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் எலக்ட் இணைந்து இலவச மரக்கன்றுகள் வழங்கும் விழாவை நடத்தியது. இவ்விழாவில் பொதுமக்களுக்கு இலவசமாக 500 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் இந்துஸ்தான் அண்ட் கோ நிறுவனத்தின் உரிமையாளர் புரோஸ்டின், ரோட்டரி கோயம்புத்தூர் எலக்ட் தலைவர் ஜெகதீஸ்வரன், நிப்பான் பெயிண்ட் மண்டல மேலாளர் பிரேமோத்குமார், நிப்பான் பெயிண்ட் தலைமை விற்பனை மேலாளர் ராகுல் ரோட்ரியன்ஸ், அறிவுடை நம்பி மயூர் கிகானி, சுரேஷ் பர்ஜான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதை குறித்து இந்துஸ்தான் அண்ட் கோ நிறுவனத்தின் உரிமையாளர் புரோஸ்டின் கூறுகையில், கோவை மாவட்டம் ஸ்மார்ட் சிட்டி அறிவித்த நிலையில் சுற்றுச்சூழலிலும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும், எனவே அதிக மரக்கன்றுகளை நடவு செய்து பேணி பாதுகாக்க வேண்டும். இந்துஸ்தான் அண்ட் கோ நிறுவனம் பல்வேறு சேவைகளை நிப்பான் பெயிண்ட்களுடன் இணைந்து செய்து வருகிறது. தற்போது ரோட்டரி கிளப்புடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியில் முதல் கட்டமாக 500 மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கியுள்ளோம். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் 100,000 மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கியும் அதனை பாதுகாக்க முயற்சியில் ஈடுபடுவோம் என்றார். அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரில் ரோட்டரி கிளப் ஆஃப் எலைட், நிப்பான் பெயிண்ட்ஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் அண்ட் கோ அனைவரும் இணைந்து இந்த இலவச மரக்கன்றுகள் நடும் விழாவை இப்போ சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு உறுதுணையாக இருந்த நிப்பான் பெயிண்ட்டுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோயம்புத்தூர் வந்து இப்போது ஸ்மார்ட் சிட்டியை அனௌன்ஸ் பண்ணி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டினா ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லை, இயற்கை சுற்றுப்புற சுகாதாரத்துலேயும் நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸ்மார்ட்டாக இருக்கிறது என்னென்னா, நிறைய மரங்களை நட்டு கொடுத்த செடிகளை போய் பராமரித்து இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வந்து அனைவருக்கும் நன்றி. நாங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். அந்த ஒவ்வொரு குடியிருப்பையில் ஒரு அசோசியேஷன் இருக்கும், அவங்க மூலமாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து கூடிய மரத்தை நட்டி கொடுப்போம். மரத்தை நடுறதுன்னா குழியை தூண்டி மரத்தை நட்டி கொடுத்து ஆடு மாடு கடிக்காமல் அதுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருவோம். தண்ணி வசதி மட்டும் நீங்கள் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருந்தா போதும். 15 நாள் 20 நாளைக்கு கூட வந்து பார்த்து ஏதாவது பட்டு பூச்சி படாமல் இருக்கிறதுக்கோ உரம் போடுறக்கூடிய அறிவுரைகள் நாங்கள் கொடுப்போம். அது மண்ணால் மரமாக வளர்ந்து ஒரு 10 அடி ஆகக்கூடிய எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்கள் செய்தி நண்பர்களிடம் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, குடியிருப்பு பகுதிகளில் ரிசர்வ் சைட் ஏதாவது ஏரியாதுன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நாங்கள் வந்து மற்ற எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. நம்ம கூட நிப்பான் பெயிண்டும் அதுக்கப்புறம் ரோட்டரி கோயம்புத்தூர் எலைட் அவங்க 3 பேரும் இணைந்து மக்களுக்காக ஒரு பசுமை புரட்சிக்காக முதல்கட்டமாக முதல்கட்டமாக 500 மரக்கன்றுகள் இலவசமாக மக்களுக்கு வழங்கலாம் என்று முடிவெடுத்து அதை ஆரம்பமாக இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்துஸ்தான்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இதை தொடர்ந்து நாங்கள் செய்து வருவோம். உங்களோட அதிகமான மக்கள் வந்து அதிகமாக இதை சப்போர்ட்டேஸ் கொடுக்கணுங்கிறது நாங்கள் இதில் கேட்டுக்கிறோம். சரி, நாங்கள் அதிகப்படியான நலத்திட்டங்கள் அங்கங்கே சர்வீஸ் ரீதியாக ரோட்டரி சார்பாகவும் பண்ணிகிட்ருக்காங்க, நிப்பான் சார்பாகவும் பண்ணிகிட்ருக்காங்க, இந்துஸ்தானுக்கும் எங்களோட இது செப்பரேட் தனிப்பட்ட ரீதியாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைம் இதில் இணைந்து நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இது முதல் கட்டம்தான். இது வந்து தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும், அதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவிப்படுத்துகிறோம். ஒரு எலைட் மூலமாக இன்றைக்கி நிப்பான் பெயிண்ட்டோட இந்துஸ்தானோட இணைஞ்சு இது முதல் கட்டமாக 500 மரக்கன்றுகள். இதே படிப்படியாக இந்த வருட இறுதிக்குள் ஒர் 10,000 மரக்கன்றுகள் நாங்கள் பிளான் பண்ணுறோம். மரக்கன்றுகள் மட்டும் கொடுக்குறது எங்கள் வேலை இல்லை, அதோட ட்ரீ சாப்ளிங்கோட அந்த ட்ரீ கார்டு அதை பராமரிக்கிறத உட்பட வேற ஒரு லெட்ஸ் ஃபவுண்டேஷனோடு நாங்கள் அசோசியேட் ஆகியிருக்கோம். இது மூலமாக அரசு பள்ளி கல்லூரிகள் இந்த மாதிரி இடங்கள் பேசிகிட்ருக்குறோம். அடுத்த வாரமும் பண்ணுறோம். அதோட பள்ளி கல்லூரிகளிலையும் நாங்கள் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்டுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். லெட்ஸ் தேங்க்ஸ் ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து ரோட்டரி கோயம்புத்தூர் எலைட்டு இது இன்றைக்கி ஆரம்பம். இந்த வருட இறுதிக்குள் குறைஞ்சபட்சம் 10,000 மரக்கன்றுகள் நட்டு அதை பராமரிக்கவும் செய்கிறோம். மற்ற பல நல்ல பணிகள், சூரிய வெப்பமயத்தை தடுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகள் வெவ்வேறு அசோசியேஷன் சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். மெயின்டெனன்ஸ் வந்துங்க, நாங்கள் வந்து லெட்ஸ் தேங்க்ஸ் ஃபவுண்டேஷனோடு இணைஞ்சு சாப்ளிங் வாங்கி நாங்கள் நடுறது இல்லாமல் அவங்களே எங்களுக்காக பராமரிக்கிறாங்க. அந்த ட்ரீ கார்டு அப்புறம் அதை வந்து தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணி 1-2 இயர்ஸ்க்கு க்ரோ பண்ணி ஃபர்தராக அது எந்த தங்கு தடையெல்லாம் வளர்கிறதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸும் நாங்கள் பண்ணுறோம். மரக்கன்றுகளுக்கு கொடுக்கறது மட்டும் எங்கள் வேலை இல்லை, அதை பராமரித்து நல்ல முறையில் வளர்த்து இந்த சமுதாயத்தை எங்களால் பூமி வெப்பமயமானதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையெல்லாம் நாங்கள்